தமிழ்நாட்டின் முதல் பெண்மணியாக மேஜர் ஜெனரல் பதவி உயர்வு பெற்றிருப்பவருக்கு வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பதிவை இந்திய ராணுவம் நீக்கியுள்ளது. இதற்கு திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். தமிழகத்தைச் சேர்ந்த இக்னேஷியஸ் டெலோஸ் புளோரா மேஜர் ஜெனரலாக பொறுப்பேற்றுக் கொண்டதை பாராட்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்வீட் செய்திருந்தார். அவர் பாராட்டி குறிப்பிட்டிருந்த அந்த ட்வீட்டை ராணுவம் நீக்கியது. இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் பெண் மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்ற இக்னேஷியஸிற்கு முதலமைச்சர் ராணுவம் வெளியிட்டிருந்த அறிவிப்பை கோட் ட்வீட் செய்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். மேஜர் பதவி உயர்வு குறித்து ட்விட்டரில் ராணுவம் வெளியிட்ட பதிவை சுட்டிக்காட்டி நேற்று வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதில், "பெண்களால் முன்னேறக்கூடும். நம் வன் தமிழ் நாடும் எந்நாடும். கன்னியாகுமரியைச் சேர்ந்த இக்னேஷியஸ் டெலோஸ் புளோரா இந்திய ராணுவத்தின் மதிப்புக்குரிய பொறுப்பை எட்டியது நம்ப முடியாத மைல்கல். அவரது திறமை மிக்க சாதனைக்கு வாழ்த்துக்கள்" என்று எழுதியிருந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்ட ட்வீட் சிறிது நேரத்தில் நீக்கப்பட்டது. இதுகுறித்து எம்பி கனிமொழி தனது ட்விட்டரில், "தமிழ்நாடு முதலமைச்சர் தனது மாநிலத்திலிருந்து முதல் பெண்மணியாக மேஜர் ஜெனரல் பதவி உயர்வு பெற்றிருப்பவருக்கு வாழ்த்திய பதிவை ஏன் நீக்க வேண்டும்? இதன் பின்னணி என்ன?" என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய ராணுவம் ட்வீட்டை நீக்கியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு விளக்கம் கேட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் ராணுவத்தை டாக் செய்து வருகின்றனர்.